வணக்கம் பொது செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக அனைத்து கட்சி கூட்டம் சீனாவுடனான எல்லை விவகாரம் குறித்து ஆலோசனை நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கம் பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார் மாநிலங்களவையில் காலியாக உள்ள பத்தொன்பது இடங்களுக்கு இன்று தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது லே மற்றும் ஸ்ரீநகர் விமானப்படை தளத்தில் தலைமை தளபதி ஆர் எஸ் பதோரியா ஆய்வு தயார் நிலையில் போர் விமானங்கள் பத்தாம் வகுப்பில் சேர்த்தி பெற்ற மாணவர்களுக்கான மதிப்பெண்களில் குளறுபடி செய்தால் நடவடிக்கை தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எச்சரிக்கை விரிவான செய்திகள் சீனாவுடனான எல்லை விவகாரம் குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் கூடியுள்ளது புதுதில்லியில் சற்று முன் காணொலி காட்சி மூலம் தொடங்கிய இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் மூத்த அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர் அதோடு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றுள்ளனர் தமிழகத்திலிருந்து அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சரும் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார் லடாக் எல்லையில் இந்திய சீன படைகளுக்கு இடையே அண்மையில் ஏற்பட்ட மோதலில் இருபது ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் லடாக் மோதல் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்றாலும் அத்துமீறி வன்முறையில் ஈடுபட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று சீனாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது எல்லையில் நிர்வாகம் சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் சீனா தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது லடாக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவம் அத்துமீறியதால் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது இதில் இந்திய வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைந்தனர் சீனாவின் தரப்பில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவுடனான எல்லை பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள விரும்புவதாகவும் இந்தியாவுடன் மேற்கொண்டு போவதில்லை என்றும் சீனா தெரிவித்திருந்தது எல்லையில் பதட்டத்தை தணிக்க மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் சீன வெளியுறவு அமைச்சரும் தொலைபேசியில் பேசினார் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது என்றும் ராணுவம் மற்றும் தூதரக மட்டத்தில் பேச்சுவார்த்தையை தொடர்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தில்லியில் காணொலி மூலம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா எல்லை பதட்டத்தை தணிக்க இரு நாட்டு தூதரகங்கள் வெளியுறவு அமைச்சகங்கள் மற்றும் ராணுவ மட்டத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் எல்லை நிர்வாக நடவடிக்கைகளை தங்கள் எல்லைக்குள்ளேயே வைத்துக் கொள்வது என்பதில் இந்தியா மிக தெளிவாக இருப்பதாகவும் அதேபோல் சீனாவும் அனைத்து நடவடிக்கைகளையும் தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் எல்லையில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணிக் காப்பது அவசியம் என்றும் அனைத்து வேறுபாடுகளையும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக்கொள்ள முடியும் என்று உறுதியாக நம்புவதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார் மேலும் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட முதலில் மேலும் சில இந்திய வீரர்கள் காணாமல் போய்விட்டதாக வெளியான செய்திகள் உண்மையற்றவை என்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து இந்திய வீரர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டுவிட்டன என்றும் அவர் விளக்கமளித்தார் நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் பீகார் மாநிலம் கஹாரியா மாவட்டம் பெல்தார் வட்டத்திற்கு உட்பட்ட தெலிஹார் கிராமத்தில் இத்திட்டம் தொடங்கப்படுகிறது காணொலி காட்சி மூலம் நடைபெறவுள்ள தொடக்க நிகழ்ச்சியில் ஐந்து மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் உள்ள இருபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ள இருபத்தி ஏழு மாவட்டங்கள் உட்பட மொத்தம் நூற்று பதினாறு மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் மூன்றில் இரண்டு பேர் இந்த மாவட்டங்களில் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சித்துறை பஞ்சாயத்ராஜ் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை சுரங்கத்துறை குடிநீர் மற்றும் துப்புரவு சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பனிரண்டு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளன ஆறு மாநிலங்களில் உள்ள நூற்று பதினாறு மாவட்டங்களை புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் நூற்று இருபத்தைந்து நாட்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது இதன் மூலம் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் வழிவகுக்கப்பட்டுள்ளது ஏழைகள் நலனுக்கான வேலைவாய்ப்பு பிரச்சார இயக்கத்தின் கீழ் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன உலகில் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த பிறகு யோகாக்கலை மேலும் பிரபலமாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினம் வருகிற ஜூன் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு நேற்று காணொளி மூலம் செய்தி வெளியிட்ட பிரதமர் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் இந்த ஆண்டு யோகா தினத்தை மக்கள் குடும்பத்துடன் தங்களது வீட்டுக்குள்ளேயே பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் யோகா கலை என்பது நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் திடமான மனதையும் ஆரோக்கியமான உடலையும் அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த பிறகு நோய் தொடுப்பு சுகாதாரத்திற்கான முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் என்றும் யோகாக்கலை உலகம் முழுவதும் மேலும் பிரபலமாகும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தோராம் தேதி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார் முகநூல் ட்விட்டர் யூடியூப் உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்களிலும் பிரதமரின் உரை நேரடியாக ஒளிபரப்பாகும் இருபத்தோராம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு பிரதமரின் உரை ஒளிபரப்பாக உள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள கசகஸ்தான் நாட்டின் முன்னாள் அதிபர் நூர் சுல்தான் பாவே விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கசகஸ்தான் நாட்டின் முதலாவது மற்றும் முன்னாள் அதிபர் நூர் சுல்தான் நாசர்பவேவும் விரைவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ தாம் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பாதிப்புக்கு எதிராக கசகஸ்தான் நாட்டுடன் தோழமை நாடாக இந்தியா செயல்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் சீனாவுடன் எல்லை விவகாரம் ஏற்பட்டுள்ள நிலையில் விமானப்படை தலைமை தளபதி ஆர் கே எஸ் பதூரியா இரண்டு நாள் பயணமாக லே மற்றும் ஸ்ரீநகர் விமானப்படை தளத்திற்கு சென்றுள்ளார் லடாக் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு செய்ய உள்ளார் கல்வான் பகுதியில் இருபது இந்தியர்கள் சீன ராணுவத்தினருடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த நிலையில் விமானப்படை தலைமை தளபதியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களை சீனா குவித்த நிலையில் அவர்களுக்கு எதிராக இந்திய விமானப்படையின் சார்பாக மேற்கொள்ளப்படும் தயார் நிலைகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார் முதற்கட்டமாக நேற்று முன்தினம் லே விமானப்படை தளத்திற்கு சென்ற அவர் பின்னர் நேற்று ஸ்ரீநகர் விமானப்படை தளத்திற்கு சென்றார் இந்த இரண்டு விமானப்படை தளங்களுமே கிழக்கு லடாக் பகுதிக்கு மிக அருகில் இருப்பதால் போர் விமானங்களை இயக்குவதற்கு உகந்த தளங்களாக கருதப்படுகிறது இதற்கிடையே விமானப்படையின் சுகோய் முப்பது எம்கே ஐ மிராஜ் இரண்டாயிரம் மற்றும் ஜாக்வார் போர் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களும் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கிழக்கு லடாக் பகுதியில் சீன ஹெலிகாப்டர்கள் அத்துமீறி நுழைய முயன்ற வேளையில் இந்திய விமானப்படையின் சு தேர்ட்டி ரக போர் விமானங்கள் உடனே அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மாநிலங்களவையில் காலியாக உள்ள பத்தொன்பது இடங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது இதையடுத்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது மாநிலங்களவையில் எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த பத்தொன்பது உறுப்பினர்களின் இடங்கள் காலியாக உள்ளன ஆந்திர பிரதேசம் மற்றும் குஜராத்திலிருந்து தலா நான்கு இடங்களும் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானிலிருந்து மூன்று இடங்களும் ஜார்க்கண்டிலிருந்து இரண்டு இடங்களும் மணிப்பூர் மிசோராம் மேகாலயா ஆகிய மாநிலங்களிலிருந்து தலா ஒரு இடமும் காலியாக உள்ளன கர்நாடகாவில் காலியாக இருந்த நான்கு இடங்களுக்கு நான்கு வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் பிரதமர் தேவேகௌடா காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிஜேபி வேட்பாளர்கள் ரன்னா கடாடி மற்றும் அசோக் கஷ்டி ஆகிய நான்கு பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து பிஜேபி வேட்பாளர் நபாம் ரேவியா போட்டியின்றி மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மற்றும் சோபியான் மாவட்டத்தில் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் மேலும் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புல்வாமா மாவட்டத்தில் இரண்டு தீவிரவாதிகளும் சோபியான் மாவட்டத்தில் நான்கு தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்தமாக எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக அப்பகுதியில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புல்வாமா மாவட்டத்தில் மீ இடத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதற்கிடையே இன்று காலை தீவிரவாதிகள் சிலர் மசூதிக்குள் புகுந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் அவர்களை நோக்கி கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தவில்லை என்றும் காஷ்மீர் காவல்துறை உயரதிகாரி விஜயகுமார் தெரிவித்துள்ளார் மத வழிபாட்டு தலத்தின் கண்ணியம் காக்கும் வகையில் இவ்வாறு பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் கூறினார் மற்றொரு சம்பவமாக சோபியான் மாவட்டத்தில் முனன் பான்புவா பகுதியில் நேற்று நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா தெரிவித்துள்ளார் நேற்று ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் இன்று காலை நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் நடப்பாண்டில் இப்பகுதியில் இதுவரை நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதையடுத்து அடுத்து காஷ்மீர் காவல்துறை தலைவர் பாதுகாப்பு படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தின் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி சூடு நடத்தியதாகவும் இதற்கு இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் ரஜோரி மாவட்டத்தின் நௌஷேரா பகுதியில் இன்று காலை சுமார் பதினோரு மணியளவில் பாகிஸ்தான் படையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் படையினர் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக அளவில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்கரை லட்சத்தை தாண்டியுள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் எண்பத்தாறு லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நான்கு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரை நாற்பத்தைந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று எண்பத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு ஒன்பது லட்சத்து முப்பத்தோராயிரத்து எழுபத்து ஒன்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் ஒன்பது லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தேழாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்று அறுபது பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து அறுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரத்து நானூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அறுபதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் நாற்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தோரு பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனா் குஜராத்தில் இருபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்று பேர் பதினேழாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பதினைந்தாயிரத்து நூற்று எண்பத்து ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இறப்பு எண்ணிக்கை நானூற்று அறுபத்து ஐந்தாகவும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பதாகவும் உள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் உலக யோகா நாள் ஜூன் இருபத்தி ஒன்றை முன்னிட்டு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி எனது வாழ்க்கை எனது யோகா பங்கேற்கிறார் டாக்டர் ஒய் தீபா யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் துறை தலைவர் கைநுட்ப சிகிச்சை பிரிவு அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை அரும்பாக்கம் சந்திக்கிறார் ஜே கலைவாணி இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது புதிய தொடர்கின்றன தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் கட்டுக்குள் இருந்தாலும் சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் பாதிப்பு சற்று அதிகமாக உள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊரடங்கு வரும் முப்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த முழு ஊரடங்கை முன்னிட்டு சென்னை நகரம் முழுவதும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறையினர் சோதனைகளில் ஈடுபட உள்ளனர் அத்தியாவசிய தேவை எதுவும் இல்லாமல் வாகனங்களில் செல்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் பொது முடக்கம் முடிவடைந்த பின்னரே அவை ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர முழு ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்தும் நோக்கில் சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர் ஊரடங்கு அமலுக்கு வருவதை முன்னிட்டு சென்னை நகருக்கு வரும் அனைத்து சாலைகளும் மூடப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விதிமுறைகளை மீறி கடைகள் திறக்கப்பட்டால் மாநகராட்சி அதிகாரிகளால் சீல் வைக்கப்படும் என்றும் காவல்துறை கூறியுள்ளது வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் மக்கள் வருவதையும் சென்னையிலிருந்து மக்கள் வெளியேறுவதையும் தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளை கண்காணித்து நோய் தடுப்பு பணிகளை தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள் மட்டுமே சென்று வாங்கிக் கொள்ளவும் முடிந்த அளவிற்கு வாகனங்களில் செல்வதை தவிர்த்து நடந்து சென்று பொருட்களை வாங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிற இடங்களுக்கு வாகனங்களில் அனுமதியின்றி செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது சரக்கு வாகன போக்குவரத்து தண்ணீர் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் உரிய அடையாள அட்டை மற்றும் அனுமதிச் சீட்டுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கு காலத்தில் கடைகள் பெட்ரோல் நிலையங்கள் உள்ளிட்டவை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளான இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் எவ்வித தளரும் இன்றி கடும் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று முதல் விலையில்லாமல் உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் இருந்தபோது கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரை அம்மா உணவகங்களில் விலையில்லாமல் உணவு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை இந்த பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்பகுதிகளில் உள்ள சமுதாய சமையல் கூடங்களில் மேலும் அதிக அளவு உணவு தயார் செய்து அவற்றை தேவையுள்ள முதியோர் நோயுற்றவர்கள் மற்றும் ஆதரவற்றோரின் இல்லங்களுக்கு சென்று வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகளில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் தெரிவிக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பத்தாம் வகுப்பு மற்றும் விடுபட்ட பதினோராம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது குறித்து கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் பத்தாம் வகுப்பு விடுபட்ட பதினோராம் வகுப்பு தேர்வுகளுக்கு மாணவர்கள் காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் எண்பது சதவீத மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இருபது சதவீத மதிப்பெண் மாணவர்களின் வருகை பதிவின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தகவலை அனைத்து பள்ளிகளுக்கும் தெரிவிக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் கொதி गई பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம் கடந்த ஏழு நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல் பொருளாதார சுற்றுச் சுழல் பல்துறை செய்திகளின் தொடர்கின்றன பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதில் குளர்படி செய்யும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குண்டேரிப்பள்ளம் ஓடையில் மூன்று புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள தடுப்பணையை அவர் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றார் மதிப்பெண்கள் வழங்குவதில் குளறுபடி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் பேரிடர்களின் காலங்களில் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் பொதுவாழ்வில் ஈடுபடுபவர்கள் செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல் நிலையங்களுக்கு சானிட்டரி இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்புப் பணியில் காவல்துறையினர் ராணுவ வீரர்கள் போல அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருகின்றனர் என்று குறிப்பிட்டார் மதுரையில் உள்ள முப்பத்து ஐந்து லட்சம் மக்களை பாதுகாக்க காவல்துறை சுகாதாரத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் அலுவலர்கள் ஓய்வின்றி சேவை புரிந்து வருவதாக அப்போது அமைச்சர் குறிப்பிட்டார் ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் கொரோனா சிறப்பு நிதியுதவியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நான்கு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் கடம்பூர் ராஜூ தெரிவித்தார் கொரோனா சிறப்பு நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் ஆழ்வார் திருநகரி கருங்குளம் தூத்துக்குடி ஆகிய நான்கு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ளவர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார் இதற்காக எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அப்போது அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு ஆவின் பால் வழங்க தமிழக அரசு சம்மதம் தெரிவித்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்களில் மகளிர் குழுக்களுக்கு கொரோனா சிறப்பு கடன் உதவி திட்டத்தின் கீழ் கடன்களை வழங்கிய அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொரோனா காலத்தில் பாதுகாப்பான முறையில் மக்களுக்கு ஆவின் பால் வழங்கப்பட்டு வருகிறது என்றார் அண்மையில் இலங்கை அரசு தமிழக முதல்வரை தொடர்பு கொண்டு அந்நாட்டின் ராணுவத்திற்கு ஒரு லட்சம் லிட்டர் பால் வழங்க வேண்டும் என்று கேட்டது அதற்கு இலங்கை ராணுவத்திற்கு பால் தர முடியாது என மறுத்துவிட்டோம் என்று குறிப்பிட்டார் அதே நேரத்தில் இலங்கை மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு ஆவின் பால் வழங்க சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் நலவாரியங்களில் பதிவு செய்யாத தொழிலாளர்கள் தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் பெயர்களை பதிவு செய்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலவாரியத்தின் மூலம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி பேசிய அவர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னூற்று எண்பத்து மூன்று பேருக்கும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் தொகை வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் குறுவை சாகுபடிக்கான யூரியா தூத்துக்குடியிலிருந்து திருச்சிக்கு வரப்பட்டது மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக கடந்த பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதையடுத்து விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் டெல்டா சாகுபடிக்கு தேவையான ஆயிரத்து முன்னூறு டன் பொட்டாஷ் யூரியா உரமூட்டைகள் தூத்துக்குடியிலிருந்து சரக்கு ரயில் மூலம் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டது இந்த உரமூட்டைகள் திருச்சி புதுக்கோட்டை நாகை தஞ்சை திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன இ பாஸ் இல்லாமல் ஒரு வாகனத்தையும் திருவள்ளூர் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கக்கூடாது கூடாது என வடக்கு மண்டல ஐஜி நாகராஜன் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் நல்லூர் சுங்கச்சாவடி மற்றும் சோதனைச் சாவடியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்த பிறகே அனுமதி செய்ய வேண்டும் என காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார் இ பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என காவல்துறையினருக்கு அவர் தெரிவித்துள்ளார் சென்னை ஆவடி விமானப்படை தளத்தில் பல்வேறு பணிகளுக்கு பயிற்சி பெற்று வந்த நானூற்று இருபது வீரர்கள் தங்களது ஒராண்டு பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் நேபாளம் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த மூன்று விமானப்படை வீரர்களும் இங்கு பயிற்சி பெற்றுள்ளனர் இதையடுத்து விமானப்படையில் சேரவுள்ள வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி இன்று சென்னை ஆவடி விமானப்படை தளத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆவடி விமானப்படையின் ஏர் கமாண்டர் தினேஷ் சிங் தாகர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த வீரர்களுக்கு பரிசு வழங்கினார் அப்போது பேசிய அவர் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் வீரர்கள் இந்நாட்டின் சொத்துக்கள் என்றும் குறிப்பிட்டார் மேலும் தங்களுடைய திறன்களை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளுமாறும் வீரர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த வீரர்கள் பி எஸ் பல்வந்த் சஹில் ஏ பி சிங் ஆகியோர் விருது பெற்றனர் பொது பயிற்சி பிரிவில் முஜிப் கான் ரத்தோர் தோமர் ஆகியோரும் விருது பெற்றனர் நடப்பாண்டுக்குள் கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று உலக சுகாதார அமைப்பின் முதன்மை அறிவியலாளர் சௌமியா சுவாமிநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதற்கான மருந்தை சோதிக்கும் வகையில் பத்து நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மருந்து செலுத்தப்பட்டதாகவும் அதில் மூன்று பேர் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதையடுத்து அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டு பில்லியன் கொரோனா தடுப்பு மருந்துகள் உற்பத்தி செய்ய முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி மாவட்டம் ஜி பஜார் தேவாலா மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஆகிய இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு ஆகிய இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் வரும் இருபத்தோராம் தேதி முதல் வரும் இரண்டாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று அம்மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக அனைத்து கட்சி கூட்டம் சீனாவுடனான எல்லை விவகாரம் குறித்து ஆலோசனை நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கம் பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார் மாநிலங்களவையில் காலியாக உள்ள பத்தொன்பது இடங்களுக்கு இன்று தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது லே மற்றும் ஸ்ரீநகர் விமானப்படை தளத்தில் தலைமை தளபதி ஆர் எஸ் பதோரியா ஆய்வு தயார் நிலையில் போர் விமானங்கள் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான மதிப்பெண்களில் தொடர்பு செய்தால் நடவடிக்கை தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையின் எச்சரிக்கை பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்